வணக்கம். இது லங்கா ஃபோரின். இன்றைய இலங்கை சுவிஸ் மற்றும் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சீனாவை எதிர்க்கும் தைரியம் அரசாங்கத்தில் எவருக்கும் கிடையாது. உண்மையை ஒப்புக்கொண்ட ஆளும் தரப்பு. கட்டுநாயக்க கிம்பிளா பட்டிய பிரதேசத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானம் களத்தில் மீட்புக் குழு. யூரியா உள்ளிட்ட ரசாயன உரங்களை இறக்குமதி செய்ய விண்ணப்பித்த பல நிறுவனங்களுக்கு அனுமதி. இனத்தை விட்டு அரசியல் செய்யக்கூடாது வலியுறுத்தல் விடுத்துள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். இலங்கை மக்களிடம் மத்திய வங்கி விடுத்துள்ள முக்கிய வேண்டுகோள். 1.9 பில்லியன் டாலர் கடன் பொதியை வழங்கும் இந்தியா. விமானங்களை ரத்து செய்ய சுவிஸ் திட்டம். கோவிட் பரிசோதனைகளுக்காக சுவிஸ் மருந்தகங்களில் குவியும் மக்கள். நளினிக்கு 1 மாத தற்காலிக விடுப்பு வழங்கியது சென்னை மேல் நீதிமன்றம். அமெரிக்காவில் உணவு விடுதியில் தற்கொலை குண்டு தாக்குதல், 6 பேர் பலி. தொடர்வன விரிவான செய்திகள். சீன உரக்கப்பல் விவகாரத்தில் ராஜதந்திர உறவை பாதுகாப்பதற்காக நஷ்டஈடு வழங்கப்படவில்லை. சீனாவை எதிர்க்கும் தைரியம் அரசாங்கத்தில் எவருக்கும் கிடையாது என ஆளுந்தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச அரசியல் ஆணவத்தில் எடுக்கும் தீர்மானங்களே நாட்டில் இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட காரணமாகும். அமெரிக்க பிரஜையான அவரை இலங்கையின் அரசியலமைப்பின் பிரகாரம் சட்ட ரீதியாக நிதியமைச்சராக ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அவரை பதவி விலகுவதற்காக ஜனவரியின் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளோம் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தனியாருக்கு சொந்தமான சென்ஸ்னா 172 ரக விமானம் ஒன்று கட்டுநாயக்க கிம்புளாப்பட்டிய பிரதேசத்தில் அவசரமாக தரையிறங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை அடுத்து விமானப்படையின் மீட்பு பணி அங்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தின் போது விமானத்தில் இருந்த 3 காயமடைந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. யூரியா உள்ளிட்ட ரசாயன உரங்களை இறக்குமதி செய்வதற்கு விண்ணப்பித்த பல நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய உர செயலகத்தின் பணிப்பாளர் சந்தன லோக்கேவாவா தெரிவித்துள்ளார். எனினும் ரசாயன உர தட்டுப்பாடு காரணமாக தொடர்ந்து இடையூறுகளுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிரிதலை உழவர் இயக்கத்தைச் சேர்ந்த விவசாயிகள் கடந்த போகத்தில் எஞ்சியிருந்த ரசாயன உரங்கள் மற்றும் சேதன உரங்களை பயன்படுத்தி 2 வகைகளின் கீழ் பயிர் செய்ய ஆரம்பித்துள்ளனர். எவ்வாறாயினும் ரசாயன உர பயன்பாட்டின் விளைவும் பயிர்களின் விளைச்சலை காட்டிலும் இயற்கை உரச்செய்கை தோல்வியடைந்துள்ளதாக விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதேவேளை தம்புள்ளை விவளவ பிரதேச விவசாயிகள் வெளிநாட்டு சந்தைகளை இலக்கு வைத்து நீண்டகாலமாக கொய்யா, மாம்பழம், சீதாப்பழம், பப்பாளி, மாதுளை மற்றும் ஏனைய பல வகைகளை பயிரிட்டு வருகின்ற போதிலும் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் உரங்கள் இன்மையால் அவற்றை பயிரிடுவதில் பாரிய அசௌகரியம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் விற்பனைக்கு தேவையான மரக்கறிகள் கையிருப்பில் இல்லாத காரணத்தினால் மரக்கறிகள் மற்றும் பழங்களின் விலைகள் மிக அதிகமாக காணப்படுவதாக தம்புத்தேகம பொருளாதார மத்திய நிலைய வர்த்தகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை போன்று முஸ்லீம் அரசியல் தலைவர்களும் அமைச்சு பதவிகளை எதிர்பாராது சேவையாற்ற வேண்டும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபைசர் முஸ்தபா வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பானது எப்போதும் ஒரு கொள்கையிலேயே பயணிப்பது பாராட்டுக்குரிய விடயம். தேசிய கட்சிகளில் தமிழ் முஸ்லீம் பிரதிநிதிகள் அங்கத்துவம் வகித்தால் மாத்திரமே சிறுபான்மையின தேவைகளுக்கு தீர்வை பெறலாம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட்டாலும் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் அரசாங்கத்துக்குள் இருந்து கொண்டே குரல் எழுப்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வளங்களை விற்றல் உள்ளிட்ட நாட்டுக்கு எதிரான விடயங்களுக்கு எதிராக அழுத்தங்களை பிரயோகிக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒருபோதும் பின்வாங்காது எனவும் ஃபைசர் முஸ்தபா சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபத்தலைவர் பதவி தமக்கு கிடைத்திருந்த போதிலும் மலையக ஆசிரியர் நியமனத்தில் முஸ்லீம் சமூகத்துக்கு அநீதி இழைக்கப்பட்டதன் காரணமாகவே அந்த கட்சியில் இருந்து தாம் வெளியேறியதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபைசர் முஸ்தபா மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் போலி நாணய தாள்கள் அதிகளவில் புழக்கத்தில் இருப்பதால் இந்த விடயம் சம்பந்தமாக மிகவும் கவனமாக இருக்குமாறு இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. சந்தேகத்துக்குரிய நாணயத்தால் கிடைத்தால் பாதுகாப்பு அடையாளத்தை ஆராய்ந்து அதனை தம்பசம் வைத்துக் கொள்ளுமாறும் இலங்கை மத்திய வங்கி கூறியுள்ளது. நாட்டில் நிலவும் பொருளாதார நிலைமை காரணமாக போலி நாணயத்தாள்களை அச்சிடுதல் மற்றும் புழக்கத்தில் விடுவது அதிகரித்துள்ளதெனவும் அது சம்பந்தமாக உன்னிப்பாக அவதானிக்குமாறும் போலீஸ் மா அதிபர் குற்றவியல் விசாரணை திணைக்களத்துக்கு அறிவித்துள்ளார்.
இலங்கை எதிர்நோக்கியுள்ள அந்நிய செலாவணி நெருக்கடி காரணமாக 190 கோடி டாலர் கடன் பொதியை வழங்குவது குறித்து இந்தியா ஆராய்ந்து வருவதாக தெரிய வருகின்றது. இந்த நிதி தனிப்பட்ட மட்டத்திலான பேச்சுவார்த்தைகள் மூலம் வழங்கப்பட உள்ளதாகவும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்துகளை இந்தியாவிடமிருந்து பெற்றுக்கொள்ள 100 கோடி டாலர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அத்துடன் 50 கோடி டாலர் இந்தியாவிடமிருந்து எரிபொருளை பெற்றுக்கொள்ளவும் 400 கோடி டாலர் இந்திய ரிசர்வ் வங்கியின் கைமாற்று கடன் அடிப்படையில் வழங்கவும் தயாராகி வருவதாக தெரிய வருகின்றது. இந்த குளிர்காலத்தில் சுமார் 2900 விமானங்களை ரத்து செய்ய சுவிட்சர்லாந்தின் விமான நிறுவனமான சுவிஸ் திட்டமிட்டுள்ளது. சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் கட்டுப்பாடுகள் மற்றும் தேவை காரணமாக அக்டோபர் 2021 முதல் மார்ச் 2022 வரை தனது விமான அட்டவணையை குறைத்துக் கொண்டுள்ளது. குறிப்பாக 2022 ஜனவரி நடுப்பகுதியிலிருந்து மார்ச் இறுதி வரை இருக்கும் பெரும்பாலான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதில் சுமார் 2900 விமானங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன. இவற்றில் சுமார் 1200 சமீபத்திய வாரங்களில் ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதில் பாதிக்கப்படக்கூடிய வழித்தடங்களை விமான நிறுவனம் குறிப்பிடவில்லை. பெரும்பாலும் முழு நெட்வொர்க்கிலும் விமானங்கள் தடை செய்யப்படுவதாக கூறியுள்ளது. இருப்பினும் அடிக்கடி சேவை செய்யும் வழித்தடங்களில் விமானங்களின் எண்ணிக்கையை குறைப்பதில் கவனம் செலுத்தப்படுகின்றது. இதனால் முடிந்தவரை பல இணைப்புகள் இருக்கும். பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு அதற்கேற்ப தெரிவிக்கப்பட்டு மாற்று வழிகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குளிர்கால விமான அட்டவணையில் சுவிஸின் தாய் நிறுவனமான லஃப்தன்சா குழு ரத்து செய்ய வேண்டிய 33,000 விமானங்களில் இது 9% ஆகும். கோவிட் பரிசோதனைகளை செய்து கொள்வதற்காக சுவிட்சர்லாந்து மருந்தகங்களில் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் குவிய தொடங்கியுள்ளனர். சுவிட்சர்லாந்து மருந்தக சங்கத்தின் தலைவர் இதுபற்றிய தகவல்களை வெளியிட்டுள்ளார். விடுமுறை காலத்துக்கு முன்னரை விடவும் தற்பொழுது நோய் தொற்றாளர் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்வடைந்துள்ளது. பரிசோதனை செய்து கொள்ளும் நபர்களின் எண்ணிக்கை இந்த வாரத்தில் மேலும் அதிகரிக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார். பூஸ்டர் தடுப்பூசி பெற்றுக் கொள்ளாது புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட விரும்பும் நபர்கள் கோவிட் நெருக்கடி பரிசோதனை அறிக்கை பெற்றுக் கொள்வதற்கு அதிக ஆர்வம் காட்டி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே மருந்தகங்களில் நீண்ட வரிசைகளை எதிர்வரும் நாட்களில் எதிர்பார்க்க முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள நளினிக்கு தற்காலிக விடுப்பு வழங்கப்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முருகன் வேலூர் மத்திய ஆண்கள் சிறையிலும் அவரது மனைவி நளினி பெண்கள் சிறையிலும் கடந்த 30 ஆண்டுகளாக ஆயுள் தண்டனை அனுமதித்து வருகின்றனர். இவ்வழக்கின் குற்றவாளிகளான 7 பேரையும் விடுதலை செய்ய கோரி பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இந்த சூழலில் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும் தன்னை அருகிலிருந்து கவனித்துக் கொள்வதற்காக தன் மகள் நளினிக்கு தற்காலிக விடுப்பு வழங்க வேண்டுமென்று அவரது தாயார் பத்மா சென்னை மேல் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது நளினிக்கு தற்காலிக விடுப்பு வழங்க தமிழக அரசு அனுமதி வழங்கியது. இந்நிலையில் வேலூர் பெண்கள் சிறையில் இருக்கும் நளினி ஒரு தற்காலிக விடுப்பில் இன்று விடுவிக்கப்பட்டுள்ளார். முன்னதாக கடந்த 2019 ஜூலை 25 ஒரு மாத தற்காலிக விடுப்பில் நளினி வெளியே வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆப்பிரிக்காவில் உணவு விடுதியில் தற்கொலைதாரி நடத்திய வெடிகுண்டு தாக்குதல் சம்பவத்தில் 6 பேர் பலியாகியுள்ளனர். மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான காங்கோவில் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள பெனி நகரில் மதுபான விடுதியொன்றில் நேற்று முன்தினம் இரவு நத்தார் கொண்டாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இதன்போது அங்கு வந்திருந்த தற்கொலைதாரி ஒருவர் மதுபான விடுதிக்குள் நுழைய முயன்றுள்ளார். அப்போது அங்கிருந்த காவல்துறையினர் அவரை நுழைவாயிலேயே தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதையடுத்து அந்த தற்கொலைதாரி வெடிகுண்டுகளை வெடிக்க செய்துள்ளார். இதில் தற்கொலைதாரி சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்துள்ளார். மேலும் இந்த குண்டுவெடிப்பில் 2 சிறுவர்கள் உட்பட 5 பேர் பலியாகியுள்ளதுடன் 13 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு உடனடியாக எந்த ஒரு பயங்கரவாத அமைப்பும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள langafood.com என்னும் இணையதளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.